ஹாய், ஒரு அணைக்கட்டு அப்படின்றது ஒரு பர்டிகுலர் தேசத்துக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த காலத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா பிஎல்சி, ஸ்கேடா அது போன்ற பல தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி இந்த அணையிலேருந்து வரக்கூடிய உபரி நீரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டுருக்கோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ராஜா லிங்கேஸ்வரன் போன்ற இன்ஜினியர்ஸ் சிம்பிளான சயின்ஸை யூஸ் பண்ணி இந்த அணையிலேருந்து வரக்கூடிய எக்ஸஸ் நீரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. வெல்கம் டு சயின்ஸ் வித் சல்மான். இந்த டேம்லாம் இருக்குல்ல, அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து கட்ட ஆரம்பிக்க மாட்டாங்க. இந்த டேம் கட்டுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னது அப்படின்னா, ரெண்டு பக்கமும் வந்துட்டு இயற்கையான அரண் இருக்கணும், அதாவது மவுண்டன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஹை ப்ரெஷர் வாட்டர் அந்த மவுண்டன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கும். அண்ட் முன்னாடி சைடு தான் வந்துட்டு நமக்கு வந்து டேமை வந்துட்டு கட்டுவாங்க. டேமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேமில் இருக்கக்கூடிய இந்த மதகுகள் எல்லாமே வந்து எதில் கட்டியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்று ராட் அயன் அப்படின்னா வந்து கேஸ்ட் அயனில் வந்து கட்டியிருப்பாங்க. ஏன் பர்டிகுலராக இந்த அயனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அயனில் வந்துட்டு ஏதாவது ஹீட் அண்ட் ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மதிலில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜோனில் மட்டும் வந்துட்டு நமக்கு சேதம் அடையிறது வந்துட்டு பாதுகாக்க முடியும். இப்போது நம்ம லிங்கா படத்தில் ராஜா லிங்கேஸ்வரன் டேமை எப்படி ஓப்பன் பண்ணார் அப்படின்றத பார்ப்போம். இந்த டேமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிணர் போன்ற அமைப்பு இருக்கும். இந்த கிணத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இது வந்து மிதந்துட்டுருக்கும். ஸோ இந்த ஃப்ளோட்டுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புள்ளி அண்ட் செயின் மெக்கானிசம்ஸ் இருக்கும். ஃப்ளோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் வெயிட் இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அணையில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் வழியாக தண்ணியெலாம் வந்து இந்த கிணத்துக்கு வந்துடும். இப்போ இந்த கிணறு வந்து ஃபில் ஆக ஆக அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளோட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் ஏறுறப்ப அந்த கவுண்டர் வெயிட் வந்துட்டு கீழே இறங்கும். ஸோ அது இறங்குறதுனால இந்த மதகுகளை வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது, உபரி நீர் வந்துட்டு வெளியில் வந்துடும். இப்போ இதே மாதிரி தண்ணி வந்துட்டு அந்த மேக்ஸிமம் லிமிட்க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா, அந்த கிணத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் வந்துட்டு ஓப்பனிங் வழியாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ளோட் கீழே இறங்கிடும், டோர்ஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். இவர் தான் வந்துட்டு கிருஷ்ணராஜ விஸ்வேஸ்வராயர். இவர் தான் நம்ம கதையுடைய நிஜ லிங்கேஸ்வரன். என்னதான் இவர் லிங்கேஸ்வரனாக இருந்தாலுமே இவருக்கு ஹெல்ப் பண்ண சீஃப் ஆர்கிடெக்டான பேர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா விஸ்வேஸ்வராயர் அப்படின்றவர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கண்டுபிடிச்ச இந்த செயின் அண்ட் புள்ளி மெக்கானிசம் வந்துட்டு டிசைன் பேட்டன் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த டெக்னிக்கை பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகளில் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனாமா கேனலில் கூட இந்த ஒரு மெக்கானிசம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தம்மையில் சொன்ன மாதிரி டாய்லெட் கம்பெனிக்கும் இதுக்கும் என்னென்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டாய்லெட் ஃப்ளஷில் கூட இந்த டேமோட மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ இந்த போர்ஷன் வந்து நம்ம வெல் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். அண்ட் இது தான் வந்துட்டு நமக்கு ஃப்ளோட், நம்ம கையில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுவோம்ல டாய்லெட் ஃப்ளஷை, அதுதான் வந்துட்டு இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய கவுண்டர் வெயிட். இப்போ நார்மலாக என்ன ஆகும்னா, தண்ணி இந்த ஓப்பனிங் வழியாக வரும், தண்ணி ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும், ஃப்ளோட் வந்துட்டு தண்ணியோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மிதந்துட்டுருக்கும். ஸோ ஒன்ஸ் மேக்ஸிமம் லிமிட் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா உள்ளே வர அந்த இன்லெட்டை வந்துட்டு இந்த ஃப்ளோட் வந்துட்டு மறைச்சிரும். இப்போது நம்ம கவுண்டர் வெயிட்னு சொல்லக்கூடிய இந்த டாய்லெட் ஃப்ளஷை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ஓப்பனிங் வழியாக தண்ணியெலாம் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ அப்போ அந்த கவுண்டர் வெயிட் வந்துட்டு கீழே வந்துடும். நம்ம பார்த்த டேம் மெக்கானிசம் தான் இங்கே லைட்டாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த டாய்லெட் ஃப்ளஷில் சைஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு சயின்ஸ் கான்செப்டும் ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த சைஃபனை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.